Hello guys, welcome to Simply JPR. The video paaka vandirukkenoda nanba nanbigal ellarkum vanakkam. Iniki nama paaka pora job vacancies appindrathu Mouser Electronics appindra nirvanathil irundhu kudukapattiruka job vacancy da. Ipo nama paaka porom Mouser Electronics off campus try 2021 appdin solittu pudusa notification release pannirukanga. Idhila enna enna qualifications avanga edhirpaakranga, eppdi idhukku apply pandrathu, enna enna post vandu provide pannirukanga appdin solittu indha video la nama vandu fulla discuss panna porom. Indha video va up to end varaikkum paarenga. Channel ku pudusa irundhinga appdina subscribe pannikonga. Subscribe pannittu pakkathula irukka bell icon click panichukonga. Appo போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாவே ரீச் அவுட் ஆகும். மௌசர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற நிறுவனத்திலிருந்து ஃபர்தரா என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கஸ்டமர் சர்வீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ற ரோலுக்கு தான் இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எனி பேச்சுலர் டிகிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த பேச்சுலர் டிகிரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாஸ்ட் அவுட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நீங்கள் எந்த பாஸ்ட் அவுட்ஸாக இருந்தாலும் எந்த பேட்சாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கஸ்டமர் சர்வீஸில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாப் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எபிலிட்டி அண்ட் டிசைட் டு ப்ரொவைட் எக்ஸலண்ட் கஸ்டமர் சர்வீஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட்டு. எக்ஸலண்ட் கஸ்டமர் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸிபிட்ஸ் த பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டு அட்வான்ஸ் டு அதர் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. எபிலிட்டி டைப் டேட்டா ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபிஷியன் டைப்பிங் மேத் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். பிசி எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் என்விரான்மெண்ட், அதாவது இந்த ஓஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபிஷியன்ட் வித் இன்டர்நெட் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எக்ஸல் அவுட்லுக் அண்ட் அதர் சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எபிலிட்டி டு யூஸ் ரீட் அண்ட் இன்டர்பிரட் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் பிரிண்டட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் டியூவல் டெர்மினல் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏபிள் அண்ட் வில்லிங் டு யூஸ் அவர் டெலிஃபோன் ஹெட்செட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் ஹெட்செட்ஸ் போட்டு இந்த கஸ்டமர் சர்வீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஷனல் வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் இங்கிலீஷ் மினிமம் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத ஒரு ப்ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மினிமம் இங்கிலீஷ் ரிட்டன் அண்ட் வெர்பல் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் இன் எ டெலிஃபோன் என்விரான்மெண்ட் அப்படின்றது ஒரு டெலிஃபோன் என்விரான்மெண்ட், இப்போ ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் டீல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஸோ மினிமலாக ஒரு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீல் பண்ணுறதுக்காக ஏபிளாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் வந்து முக்கியமாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ப்ரொவைட்ஸ் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கஸ்டமர் சர்வீஸ், பர்ஃபார்ம்ஸ் டேட்டா என்ட்ரி அக்யூரேட்லி அண்ட் எஃபெக்டிவ்லி எஃபிஷியன்ட்லி யூசிங் வேரியஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் வேர்ட் ப்ராசஸிங் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் ஆர் டேட்டா பேஸ் கமாண்ட்ஸ் ஃபார்மேட்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. டெமான்ஸ்ட்ரேட் எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ் செல்ஃப் மோட்டிவேட்டட் அண்ட் ரிசல்ட் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேர்ட் ஒர்க்ஸ் எஃபெக்டிவ்லி வித் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த டீம், அதர் மெம்பர்ஸ் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயின்டைன்ஸ் ஏ ஹை லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் டு அச்சீவ் கோல்ஸ், கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்றத, அதாவது இந்த கஸ்டமர் சர்வீஸில் என்னென்னலாம் இருக்கும், அதாவது இந்த பேசிக்காக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற நாலேஜ் இருக்கணும், கம்யூனிகேஷன் நாலேஜ் இருக்கணும், இங்கிலீஷில் வந்து மினிமம் நாலேஜ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி இவங்க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, அதர் ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. பேசிக்காக கம்ப்யூட்டர் நாலேஜ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Proficient in using personal computers, data entry, terminal and other common office equipment and softwares அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்திருக்கு, அது என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அதர் டியூட்டிஸ் அஸ் அசைன்ட் வித்தவுட் கஸ்டமர் ஃபேஸிங் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சில பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஒர்க் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் இருக்குது. ஸோ பெங்களூரில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பெங்களூரில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள்
நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மவுசேல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற கம்பெனிக்கு ஆஃப் கேம்பஸ் ட்ரைவுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அண்டில் தென், திஸ் இஸ் ஜேபி சைனிங் ஆஃப்.